ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி வாயில் வச்சதுமே சட்டுன்னு கரைஞ்சி போகக்கூடிய அளவில் ஒரு டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா செய்ய நமக்கு அதிக நெய் வந்து தேவைப்படாது, வெறும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். இந்த அல்வா நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா செய்ய நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் பப்பாளி காய். நான் வந்து ஒரு பப்பாளி காய் எடுத்திருக்கேன். இது வந்து பிஞ்சு பப்பாளி காய் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸு இல்லை, ரொம்ப சின்ன சைஸும் இல்லை, மீடியமான சைஸில் எடுத்திருக்கேன். நம்ம இந்த அல்வாவுக்கு வந்து பப்பாளி காய் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அளவில் எந்த தப்பும் வராது. ஆனால் பிஞ்சு காயாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் அல்வா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணும்போது நல்லா பால் வரும், அதனால் தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நான் எவ்வளவு பிஞ்சு காய் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. உள்ளாடியெல்லாம் நல்ல வெள்ளையாக தான் இருக்குது, கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. இந்த மாதிரி பப்பாளி கிடச்சுன்னா அல்வா செய்ய ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் நான் இளங்காயாக பார்த்து எடுத்திருக்கேன். இனி இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வச்செடுக்கலாம். இதை போட்டு கூடவே 1/2 கப் தண்ணி விட்டால் போதும், ரொம்ப தண்ணி விட வேண்டிய தேவை இருக்காது. பப்பாளியிலேருந்து தண்ணி வந்து ஊறி வரும், அதனால் 1/2 கப் தண்ணி விட்டு ஹை ஃப்ளேம்லேயே நம்ம இப்போ 3 விசில் விட்டு வேக வச்செடுக்கலாம். 3 விசிலெல்லாம் வந்தாச்சு. குக்கரோட ப்ரெஷர் வந்து நல்லா இறங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கியாச்சு, இனி திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். சூடு அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஒன்று உடச்சி விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகலை அப்படின்னா 1 விசில் கூட விட்டு வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி குறைவாக வெந்து வரணும், அப்போ தான் அல்வா வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணி எடுக்க முடியும். இதை நல்லா ஆறட்டும். இனி வெல்லம் வந்து பாகு காய்ச்சி எடுக்கலாம். அதுக்காக மெஷர்மெண்ட் கப்பில் நான் 1¾ கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்ட அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக தேவைப்பட்ட கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுக்கலாம். இதில் நமக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். வெல்லத்துக்கு பதிலாக இதில் 2 கப் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை, வெல்லம் இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் போதும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம இதை கொதிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்காது. இனி ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெல்லப்பாகுவை ஒரு வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தூசு எதுவும் இருக்காது. நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பப்பாளி நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேணாலும் அரைக்கலாம், தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம பப்பாளி வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்து தான் அரைக்கணும். நீ நமக்கு இதில் அல்வாவோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கிடைக்க நம்ம இதில் ஏதாவது ஒரு மாவு வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1¾ கப் வெல்லத்துக்கு 1/2 கப் கோதுமை மாவு வந்து சரியாக வரும். இதில் 1½ கப் தண்ணி விட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நாம் எடுக்கக்கூடிய அளவுகளுக்கு நம்ம பப்பாளி காய் வந்து 1 கிலோ வரை இருக்கிற காய் வந்து பயன்படுத்தலாம். இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும், இனிப்பு நம்ம அளவு கூட்டி போட வேண்டிய தேவை இருக்காது. 1/2 கப் கோதுமை மாவுக்கு கரெக்டாக நம்ம 1¼ கப் வெல்லம் தான் சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதனால் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1½ கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம ஹல்வா வந்து ரெடி பண்ண தொடங்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்பூன் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இனி இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பப்பாளி காயை வந்து சேர்க்கலாம். அந்த விழுதயத்தில் நல்லா சேர்த்து ஒன்று நெய் இதில் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நெய்யில் போட்டு முதல்ல பப்பாளியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது
பப்பாளியோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம இதில் பப்பாளி சேர்த்துருக்கோம்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்ததுமே ரெடி பண்ணி வச்சோம். அந்த வெல்லத்தையும் இதில் சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அல்வா ரெடி பண்ண வந்து அவ்வளோ டைம் இழுக்காது, டக்குன்னு வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே இந்த அல்வா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப நேரம் ஒன்றும் இழுக்காது. இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். பப்பாளிக்காய் விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது பப்பாளிக்காயில் செஞ்ச அல்வான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. இதோட வாசனையோ எதுவுமே தெரியாது வெளியே. இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்ததுமே இதில் நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்க்கலாம். கோதுமை மாவு மிக்ஸ் இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கீழ்ப்பகுதியில் வந்து படிஞ்சிருக்கும், அதனால் ஒன்று கலக்கி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம 1/2 கப் கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்க்கலாம். அரிசி மாவு, மைதா மாவு, எந்த மாவு வேணாலும் இதில் சேர்க்கலாம். ஆனால் கோதுமை மாவு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எந்த மாவுலேயும் அந்த அளவு வந்து டேஸ்ட்டை கொடுக்காது. ஃப்ளவர் போடும்போது 5 நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம அல்வா வந்து சட்டுன்னு ரெடியாகும். நம்ம மாவு விட்டதுக்கப்புறமா அது கட்டி படாமல் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இதை கண்டினியூவாக நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்பப்போ ஒன்று கலந்து விட்டால் போதும். நீங்கள் எப்போவுமே அல்வா செய்யும்போது நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், கட்டி படாமல் இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்காது. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மீண்டும் நம்ம அல்வா எவ்வளவு குறுகி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நம்ம திருநெல்வேலி அல்வாலாம் என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் தான் இருக்குது, பார்த்தீங்களா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வெல்லத்துக்கு பதிலாக இதில் சுகர் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த கலர் கிடைக்கணும்னா சுகரை வந்து கேரமல் பண்ணி தான் இதில் சேர்க்கணும். 2 கப் சுகர் எடுத்து 1/2 கப் சுகரை வந்து கேரமல் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம திருநெல்வேலி அல்வா எல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இன்னும் 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மீண்டும் நல்ல பபிள்ஸ் விட்டு வர தொடங்கியாச்சு, பார்த்தீங்களா? நல்லா இன்னும் குறுகி வர தொடங்கியாச்சு. இனி நம்ம கண்டினியூவாக போட்டு எப்போவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்பப்போ ஒன்று கலந்து விட்டால் போதும், பார்த்தீங்களா? பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் மொத்தமாக இவ்வளோ நேரமாக நம்ம யூஸ் பண்ணது அந்த 1 டேபிள்ஸ்பூன் நெய் மட்டும்தான். கிட்டத்தட்ட இன்னும் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மீண்டும் நல்லா குறுகலாக வந்தாச்சு. இனி கொஞ்ச நேரத்திலேயே நம்ம அல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடும், பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா இழுத்து நல்லா குறுகி வர தொடங்கியாச்சு. கடாயில் ஒட்டாமல் எவ்வளவு ஃப்ரீயாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம அல்வா இந்த அளவு கெட்டியாக வரும். இந்த அளவு கெட்டியாக வந்ததுமே நம்ம ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிடும். இது நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி செஞ்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாக வந்து நமக்கு கெட்டி ஆகாது. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம பயன்படுத்தி செய்யும்போது டக்குன்னு அல்வா வந்து திக்னஸ்ஸை கொடுக்கும். இதனால தான் நம்ம ஹை டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு இனி வந்து கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவு கெட்டியாக கடாயை விட்டு நல்லா ஃப்ரீயாக வர தொடங்கும் போது நம்ம ஹை டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு தான் இந்த மாதிரி நம்ம அல்வா வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு கெஸ்ட்டு வரும்போது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான். பப்பாளிக்காய் வந்து மேக்ஸிமம் வீட்லேயுமே நிற்கும், எல்லா வீட்லேயுமே பப்பாளிக்காய் வந்திருக்கும். ஆனால் யாருமே கண்டுபிடிக்கல நான் இந்த மாதிரி பப்பாளிக்காயில் தான் இந்த அல்வா செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னாக்கில் யாருமே நம்பலை.
உண்மையிலே டேஸ்ட்டு நம்ம திருநெல்வேலி அல்வா எல்லாம் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர இந்த ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் வேணாலே இதில் யூஸ் பண்ணலாம். கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அல்வா இந்த அளவு கெட்டி ஆயிடுச்சு. இதில் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இதில் என்ன நட்ஸ் இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணலாம். வெள்ளை எள் யூஸ் பண்ணலாம், பாதாம் யூஸ் பண்ணலாம், என்ன நட்ஸ் இருக்குமோ அதை வந்து போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நட்ஸு இந்த மாதிரியும் சேர்க்கலாம். ஆரம்பத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோம் இல்லை, அந்த நேரத்தில் வேணாலும் நட்ஸ் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுட்டு அடுத்து பப்பாளியை போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். பார்த்திங்களா, இன்னும் நல்லா கடாயை விட்டு ஒட்டாமல் நல்லா குறுகி வர தொடங்கியாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கோம், இந்த ஸ்டேஜில் வேணாலும் இறக்கலாம். ஆனால் நம்ம பீஸ் போட்டு சாப்பிட முடியாது. இப்படி நம்ம இந்த பருவத்தில் இறக்குனா நம்ம ஸ்பூன் போட்டு தான் சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்து இதோட அடிப்பகுதியெல்லாம் லைட்டாக பொறிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம பீஸ் போட முடியும். பீஸ் போட்டாலும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பீஸ் போடும்போது நல்ல சாஃப்டாக தான் இருக்கும். பார்த்திங்களா, கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் கூட நம்ம அல்வா வந்து இருந்தால் போதும், அல்வா ரெடி ஆகிடும். இனி கடைசியாக நம்ம இறக்க போகிற நேரத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட விட்டுருக்கேன். இந்த நெய் எதுக்காகன்னா அல்வா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், அந்த நெய்யோட வாசனையை நமக்கு இன்னும் தூக்கலாக கொடுக்கும். அதனால தான் இந்த நேரத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பார்த்திங்களா, நம்ம விட்ட நெய் வந்து எந்த அளவு அப்படியே வெளியே ஃப்ரீயாக நிற்கிதுன்னு பார்த்துக்கோங்க. கடாயில் எதுவுமே ஒட்டல, பார்த்திங்களா, இந்த அளவுக்கு. கடைசியாக நம்ம இந்த மாதிரி நெய் விட்டு செய்யும்போது நல்ல வாசனையை கொடுக்கும். நெய்க்கு பதிலாக இல்லை, உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா இதில் நீங்கள் அந்த நேரத்தில் ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கோங்க. நான் நெய் விட்டதுனால ஏலக்காய் தூள் போடலை. பார்த்திங்களா, நம்ம அல்வா வந்து நல்லா பொறிஞ்சு வர தொடங்கியாச்சு. இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுமே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும். இப்படி நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்து திருப்பி போடும்போது நல்லா பபிள்ஸ் வரும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம சுவையான டேஸ்டான பப்பாய ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாராவது இது பப்பாளி ஹல்வான்னு கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வேறையும் நெய் வந்து யூஸ் பண்ணாத ஹல்வா ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இனி இதை நம்ம ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றி உடனே அதை வந்து பருத்தி எடுக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளவு ஃப்ரீயாக வந்து கடாயிலேருந்து விட்டு வருதுன்னு பார்த்துக்கோங்க. இனி ஒரு ஸ்பூன் போட்டு இதை வந்து சீக்கிரமாக பருத்தி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடாக பருத்த வேண்டிய தேவையில்லை. கார்ன்ஃப்ளோர் மாவில் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து பருத்தி எடுக்கணும். கலரும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதில் நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலாம், ஆனால் ரொம்ப நல்ல கலராக இருக்குது. இனி இது நல்லா ஆறினதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆறிடுச்சு. இது ஓரங்களெல்லாம் ஒன்று கத்தி போட்டு ஒன்று இளக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்கலாம். எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கத்தி போட்டு நம்ம கட் பண்ணும் போதே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்திங்களா, எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. பார்க்கவே நம்ம திருநெல்வேலி அல்வாவோட அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. பார்த்திங்களா, அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். இன்னும் நல்லா ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டிப்படும். ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணாமலே வெளியே 1 வாரம் வரைக்கும் இந்த அல்வா வந்து கெட்டு போகலை. நாங்கள் 1 வாரம் வரைக்கும் வெளியே வச்சு தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1 வாரத்துக்கு அப்புறமாவும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த நேரமாக எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.